Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரட் வச்சு ரொம்பவே சூப்பரா டேஸ்டான ஒரு இடியாப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தறலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்க அம்சி கொடுத்தீங்கனா நான் ডেইলি அப்லோட் பண்ண वीडियोस உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறலாம். இதல தேவையான அளவு தண்ணி வந்து ஊத்திக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு வாட்டர் வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இதில 3ல இருந்து 4 கேரட்டை இந்த மாதிரி சின்னதா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அத இது கூடவே ஆட் பண்ணிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நம்ம கேரட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல ஆயிருக்கு. நல்லா கேரட் வந்து வெந்திருச்சு. கேரட் வந்து வெந்திருச்சான்னு செக் பண்ணதுக்காக இந்த மாதிரி ஃபோக்க வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தனா நல்லா வந்து சாஃப்ட்டா வந்து போகணும். இப்போ கேரட் வந்து நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சிட்டு இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட் வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில நான் இன்னைக்கு 2 கப் அளவு பச்சரிசி மாவு வந்து எடுத்துர்க்கேன். அது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க கேரட் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா mix பண்ணிக்கோங்க. இதில இப்போ இன்னொரு panல தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இத ஆட் பண்ணி செய்யும்போது இடியாப்பம் இன்னுமே வந்து சாஃப்ட்டா வரும். ஒரு இனிப்ப தூக்கி காட்டுறதுக்காக ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதில ஆட் பண்ணி நல்லா வந்து mix பண்ணிக்கலாம். மற்றும் கேரட் அவச்ச தண்ணியும் இது கூடவே சேர்த்து நல்லா வந்து mix பண்ணிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மாவை சாஃப்ட்டா வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இடியாப்ப குழல வச்சிட்டு இந்த மாதிரி நம்ம இடியாப்பத்தை வந்து சுத்தி எடுத்துக்க போறோம். இதே மாதிரி எல்லா இடியாப்பமே வந்து சுத்தி எடுத்தாச்சு. இப்போ இத வந்து அடுப்புல வச்சி ஒரு 5 இல்ல இருந்து ஒரு 8 நிமிஷம் வரை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ 7 நிமிஷம் போல ஆயிருக்கு. நல்லா வந்து இடியாப்பம் வந்து வெந்திருச்சு. அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டான நம்மளுடைய இடியாப்பம் வந்து தயாராயிருச்சு. நீங்க இந்த ரெசிபி கன்ஃபார்ம் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க.